Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் வாஷி டேப் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு A4 ஷீட்டில் 1 சென்டிமீட்டர் வச்சு ஒரு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் ப்ளாட் பண்ணியிருக்கேன். 1 சென்டிமீட்டர் வச்சு 6 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அதை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 6 லைன்ஸ் ட்ரா பண்ணோம் நம்ம. அதுக்கப்புறமாட்டு இதில் டிசைன் ட்ரா பண்ணுறதுக்காக இப்போ நான் ரெட் ஸ்கெட்ச் வச்சு ஒரு சின்ன ஸ்ட்ராபெரி டிசைன் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்காக ரேண்டமாக இந்த மாதிரி ஷேப்பில் நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ரேண்டமாக ட்ரா இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் மட்டும் இந்த ஸ்ட்ராபெரியோட ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்ட்ராபெரிக்குள்ளே நம்ம ரெட் ஸ்கெட்ச் வச்சு ஷேட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஷேட் பண்ணியாச்சு. இப்போ நான் டார்க் க்ரீன் ஸ்கெட்ச் வச்சு மேலே அதுக்கு லீஃப் மாதிரி 3 லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி குட்டியாக ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரியே ஃபுல் ஸ்ட்ராபெரிக்கும் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பிளாக் கலர் மைக்ரோ டிபன் வச்சு சின்ன சின்னதாக டாட்ஸ் வச்சுருக்கேன். அதாவது ஸ்ட்ராபெரியில் சின்ன சின்னதாக டாட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இதுலேயும் ட்ரா பண்ணிக்கலாம். ரேண்டமாக அங்கங்கே டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியே ஃபுல்லாக பண்ணிடலாம். அதுக்கப்புறமாட்டு நெக்ஸ்ட் டிசைனுக்கு வந்து நான் ஹார்ட்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு ஹார்ட் கீழே, ஒரு ஹார்ட் மேலே, அந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அடுத்து உள்ள நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஹார்ட் ட்ரா பண்ணோம். இப்போ அந்த ஹார்ட்டை நம்ம ஷேட் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஹார்ட் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹார்ட் வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ப்ரௌன் ஸ்கெட்ச் வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டிசைனுக்காக இந்த மாதிரி லைட் க்ரீன் கலர் ஹைலைட்டர் வச்சு லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். லைட் க்ரீனும் பிங்க்கும் இந்த மாதிரி நான் டபுள் கலர் யூஸ் பண்ணி லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வச்சு நீங்கள் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எண்டு வரைக்கும் ட்ரா பண்ண போகிறோம். அவ்வளோதான் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ளே டிசைனுக்காக ஏதாச்சும் ஒரு ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் மாதிரிப்பட்ட ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது வயலட் கலர் மைக்ரோ டிபன் வச்சு அந்த 2 லைன்ஸ்க்கு இடையில் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண அந்த லைனில் கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம்ல, அந்த லைனில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த 2 பீசஸையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியே இதையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக உள்ளதுலேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான கார்டு எடுத்துக்கலாம். ஏதாவது இன்விடேஷன் கார்டெல்லாம், ஏதாவது பழைய கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி தேவையான அளவுக்கு லைன் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி சர்க்குலராக ஃபோல்ட் பண்ணி செல்லோடேப் யூஸ் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம ட்ரா பண்ண இந்த வாஷி டேப்லேயும் லைட்டாக கொஞ்சமாக செலட்டா பேஸ்ட் பண்ணி இந்த சர்க்குலராக இருக்கிறது மேலே பேஸ்ட் பண்ணி அப்படியே ரோல் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டியாக பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இந்த செலோடேப் மேலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு கம் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு அழகான வாஷி டேப் வந்து ரெடி ஆகிட்டு, ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதே மாதிரியே மற்ற ரெண்டுத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இது. ஸோ இப்போ நம்ம இதை நோட்டில் பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட வாஷி டேப் வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.